ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சனா சேனல். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், சிறுகீரை வளர்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நாங்கள் விதை போட்டு சிறுகீரையை வளர்த்து அதை அறுவடை பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். எத்தனை நாளில் எப்படி க்ரோத் இருந்தது, எந்தெந்த நாளில் எப்படி க்ரோத் இருந்தது, எந்த எத்தனாவது நாள் வந்து நாங்கள் அறுவடை பண்ணோன்ற வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகீரை விதை. இது வந்து ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு விதை விற்கிற கடையில் வாங்கணும். இதில் பாதி தான் போட போகிறோம். இதுதான் நாங்கள் எடுத்துருக்க க்ரோ பேக். மண் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும். கையில் எடுத்தால் அப்படி தனித்தனித்தனியாக வரணும். மண் வந்து அழுத்தமாக இருக்கக்கூடாது. அழுத்தமாக இருந்தால் வேர்களுக்கு வந்து சத்து கிடைக்காது. வேரால் வந்து சத்தை வந்து உரிய முடியாது. மண்ணில் இருக்க சத்தை வந்து அப்சர்வ் பண்ணி செடி வந்து ப்ராப்பராக வளராது. ஸோ மண்கலவை வந்து நார்மல் கார்டனுக்கு நம்ம எப்படி மண்கலவை பயன்படுத்துவோமோ, ஒரு காய்கறி செடியெலாம் போட அந்த மண்கலவை தான். ஸோ எல்லாமே மிக்ஸ்டு பண்ண கார்டனிங் சாயில் தான் எடுத்திருக்கோம். எல்லாமே மிக்ஸ்அப் பண்ணது நார்மல் மண், கார்டன் சைல் எல்லாமே மிக்ஸ்அப் பண்ண மண்கலவை தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து இதை விதை தூவிடலாம். விதை வந்து பரவி தூவுங்க, அங்கங்கே ஒரே இடத்துல தூவாதீங்க. பரவி நீங்கள் தூவும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த வேருக்கு வந்து தேவையான சத்தம் மண்ணில் இருந்து அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ தான் செடி வந்து நல்ல ஊட்டச்சத்தோடு வளரும். இது வந்து நாங்கள் இயற்கையான முறையில் தான் வந்து இந்த கீரை செடியை வளர்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நாங்கள் மேக்ஸிமம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். வெஜிடபிள்ஸ்க்கு கன்ஃபார்மாக யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இயற்கையான முறையில் தான் வளர்க்க போகிறோம். இப்போ விதை தூவி ஆகிடுச்சு. விதை தூணதுமே தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். தண்ணியை ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊற்றினீங்கன்னா விதெல்லாம் வந்து குட்டி விதை அப்படியே அடியில் போயிடும். ஸோ தண்ணியை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் ஸ்ப்ரேயர் வச்சு. அப்படி உங்கள்கிட்ட வாட்டர் ஸ்ப்ரே இந்த இல்லைன்னா கூட வந்து நீங்கள் தண்ணியை தெளித்து விடலாம். கையால் நம்ம தெளிப்போன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் தெளித்து விடலாம். ஸோ சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து ஈரமாக்கிடுங்க செடியை. அதுக்கடுத்து நீங்கள் மேலே டிஷ்யூ போடுறதா இருந்தாலும் போட்டு வைக்கலாம். நாங்கள் வந்து ஒரு கோணி போட்டு கவர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அப்போ தான் இந்த ஈரப்பதம் மாய்ஸ்சர் வந்து இருக்கணும், ஏன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால. இது வந்து 5வது நாள் எடுத்த வீடியோ. 5வது நாள் வந்து நாங்கள் 3வது நாளே துளுத்துருச்சு. ஆனால் நான் 5வது நாள் தான் போய் வீடியோ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இந்தளவுக்கு வந்து துளிர்த்து வந்திருக்குன்ட்டுன்னு. கொட்டுடைய அழகாக இருக்குது பார்க்குற இடத்துக்கே. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ 18வது நாள் தான் எடுத்தேன். பார்த்திங்களா, 18வது நாள் இந்தளவுக்கு வந்து பச்சை பசேல்னு சின்ன அழகான இலைகள்லாம் வந்து வந்துடுச்சு. நம்ம நிறைய வந்து விதை போட்டிருந்தோம். ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் போது நம்ம தண்ணியை ப்ராப்பராக ஸ்ப்ரிங்கிள் பண்ணலைன்னா ஒரு சில செடியெல்லாம் அப்படியே போயிடும். ஸோ தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது தான் கீரையில் இருக்க பெரிய விஷயமே. தண்ணி நீங்கள் பொது பொதுன்னு ஊற்றுனீங்கன்னா அது வந்து தண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இது வந்து 22வது நாள் எடுத்தது. தண்டு ஸ்ட்ராங்காக இல்லாதப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா செடி அப்படியே காஞ்சி போயிடும். ஸோ தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது அது வந்து நல்லா அழகாக வந்து வளர்ந்து வரும். இது வந்து 29வது நாள், டே 29. டே 29 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு 1.5 ஸ்கேல் அளவுக்கு வந்து செடி நல்லா வளர்ந்துருந்தது. இன்னும் ஒரு 4 நாள் அறுவடை பண்ணுற மாதிரி தான் வளர்ந்துருந்தது. வெயில் அதிகமாக இருக்கவே பார்த்திங்கன்னா செடியில் பூ விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நிறைய விதை போடவே ஒரு சில செடிகள் வந்து சின்னதாக வளர்ந்துருக்கு, ஒரு சில செடிகள் பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் காரணம் என்னென்னா, ஆக்சிஜன் வேருக்கு தேவையான காற்று ஆக்சிஜன் பத்தாதப்போ வந்து ஒரு சில செடிகள் வந்து குட்டியாகவே இருந்தது. ஸோ நாங்கள் 33வது நாள் டே 33 வந்து ஒரு சில செடி வந்து பூ விட ஆரம்பிச்சிருச்சு. பூ விட ஆரம்பிக்கும் போது அறுவடைக்கு ரெடியாகிடுச்சின்னு அர்த்தம். அதில் பூவும் ஒரு சில விதை மாதிரி வரும். அந்த டைமுக்கு நாங்கள் அறுவடைக்கு ரெடியான கீரைகளை மட்டும் அறுவடை பண்ணிட்டோம். ஸோ சிறுகீரைலாம் வந்து நீங்கள் கட் பண்ணால் திரும்பிலாம் துளிர்த்துலாம் வராது. நீங்கள் வேரோடையே வந்து அறுவடை பண்ணிடலாம். வேரோடு வந்து அறுவடைக்கு ரெடியான பெரிய கீரைகளை மட்டும் அறுவடை பண்ணிவிட்டு அந்த குட்டி குட்டியாக இருக்கிறத நீங்கள் அப்படியே விட்டு ஒரு 1 வீக் கழிச்சு கூட நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம். மேக்ஸிமம் இதுக்கு ரீசனே வந்து ஒரு சில செடிகள் பெருசாக இருக்கிறது, ஒரு சில செடிகள் சின்னதாக இருக்கிறது. அந்த சைஸு க்ரோ பேக்கில் கொஞ்சமாக நாங்கள் விதை போட்டிருக்கணும். இன்னொரு விஷயம், அந்த வேருக்கு தேவையான சத்தை வந்து அதால் அப்சர்வ் பண்ணி வளர முடியல. இதுதான் ரீசன். மண்ணில் வந்து விவசாயிகள் போடுற கீரை விதை எப்படி போடுவாங்கன்னா, பாத்தி கட்டி ஒரு பாத்திக்கோ இன்னொரு பாத்திக்கோ வந்து நடுவில் ஸ்பேஸ் விட்டு வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது மண்ணில் இருக்க சத்தை வந்து அந்த செடியால் அப்சர்வ் பண்ண முடியும், ஊற்றுற தண்ணியும் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அது வந்து நல்லா வளரும். செடி பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு இருக்குது. பூச்சி அடிக்கல, ஒன்றும் அடிக்கல. இதுக்கு மெயின் காரணம் நாங்கள் பஞ்சகாவியாவை தவிர வேறு எதுவுமே நாங்கள் வந்து காய்கறி செடிக்கு அதிகமாக கொடுக்க மாட்டோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்கறி வளர்க்குறதே வந்து இயற்கையான ஆர்கானிக் முறையில் வளர்க்கணும் தான். ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்காமலே நம்ம ஆர்கானிக் முறையில் காய்கறி செடிகளை வளர்க்கலாம். ஸோ பஞ்சகாவியா கொடுத்ததுலேயே இந்த இலைகள்லாம் பச்சை பசேல்னு இருந்தது. நாங்கள் வந்து ஒரிஜினல் ஆர்கானிக் பஞ்சகாவியை தான் யூஸ் பண்ணுறோம். அதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன்.
நாங்கள் எங்கேருந்து வாங்குகிறோம், அது பாட்டில் எப்படி இருக்கோ, அதில் என்னென்ன இருக்குன்றத. இது வந்து ஒரிஜினல் பஞ்சகாவியை தவிர வேறு எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் எங்கள் வீட்டில் வளர்த்த சிறுகீரை செடி. இது வந்து 33வது நாள் வந்து நாங்கள் அறுவடை பண்ணோம். சிறுகீரை செடிக்கு பார்த்தீங்கன்னா அறுவடை நாட்கள் 37லேருந்து 45 நாள் வரை பண்ணலாம். ஸோ இது ஒரு செட்டு 33வது நாள் பண்ணோம். இன்னும் அடுத்த செட்டு வந்து இன்னும் ஒரு வாரம் கழித்து பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு கால் கட்டு கீரை இருக்குங்களா, கடையில் வாங்குற கட்டில் வந்து ஒரு கால் கட்டு கீரை இருக்கும். இது ஒரு கிட்டத்தட்ட 3 பேருக்கு வந்து சமைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்த்த கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சீ யூ, பை பை இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.